ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க, உடனடி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தனுவாசன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி என்ன படிக்கிறாங்கன்னா, பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிகிரி கோர்ஸுக்கும், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பவுல்ட்ரி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸ் வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரெண்டு விதமாக வந்து கவுன்சிலிங்ஸ் நடக்க இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங், அதாவது ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்குன்னு தனியாக கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் டேட்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபார் போத் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிகிரி, ஆல்சோ ஃபார் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பவுல்ட்ரி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த டேட்டில் யார் யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் 2024-25. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் ஃபார் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 4/9/2024 புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இன் பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், யார் யாருக்கு அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு வேணும், எந்த இடத்துல நடக்குதுன்னா, அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், பேப்பேரி, சென்னை 6,07 அப்படின்ற அட்ரஸில் 4/9/2024 காலையில் 9 மணிக்கு வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் டிகிரி கோர்ஸுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ இதில் அந்த ரேங்க் லிஸ்ட் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்க் வந்து 1-54 வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். அதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, 193.5 to 101 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா, 1-14 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்போர்ட்ஸ் மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து 840-100 வரைக்கும் இருக்கிறவங்க. அதுவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, 1-10 வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெரிட் பாயிண்ட் வந்து 760-190 வரையும் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் வந்து 1-10 வரை ரேங்க் உள்ள வராங்க. ஸோ இவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் பார்த்தீங்கன்னா, 1-12 வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்னா, 199.5 to 192 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து 4/9/2024 காலையில் 9 மணிக்கு நடக்குது. இங்கேனா அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னை என்ற அட்ரஸ் நீங்கள் நேரில் போயிட்டு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாவில் கவுன்சிலிங், இதுவும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். இதுவும் நீங்கள் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் இருக்கக்கூடிய அண்ணா ஆடிட்டோரியத்தில் தான் வந்து நீங்கள் நேரில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, 5/9/2024 வியாழக்கிழமை நடக்குது. ஸோ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்ற டிகிரி கோர்ஸ்க்காக தான். ஸோ இதில் 7.5% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக்கில் படித்தவங்களும் சரி, வொக்கேஷனல் ரெண்டு பேத்துக்குமே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகாடமிக்கில் பார்த்தீங்கன்னா, ரேங்க் வந்து 1-105 வரைக்கும் இருக்கிற ரேங்க் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அனைவருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் 199.5 to 192 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 1-105 இருக்கிற வரைக்கும் அகாடமிக்கில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே வொக்கேஷனல் குரூப் எடுத்து, 12th வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வொக்கேஷனல் குரூப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுடைய ரேங்க் 1-8 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் வந்து இதை அட்டன் பண்ணலாம், அவங்களுடைய கட் ஆஃபும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொது கலந்தாய்வு, அது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கும் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா மட்டும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரில் போயிட்டு சென்னையில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிவிஎஸ்சி டிஏஹெச் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்க, ஜென்ரல் பொது கலந்தாய்வு. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், ஸோ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வந்து நிறைய கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. சென்னை, தஞ்சாவூர், இந்த மாதிரி ஒரத்தநாடு, இந்த மாதிரி நிறைய கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபில் பண்ணி கேம்பஸ் எந்தெந்த காலேஜஸ்ன்ற லிஸ்ட், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜுக்கு அப்படின்ற சூஸ் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 4/9/2024 புதன்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 7/9/2024 சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், காலேஜுடைய ஆர்டர் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், மோடு வந்து ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜஸ் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆஃப் சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்றைக்கு அப்படின்னா, 11/9/2024 புதன்கிழமை வந்து உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் எப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அலாட்டட் காலேஜஸில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் 12/9/2024 வியாழக்கிழமையிலேருந்து 20/9/2024 வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரில் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த காலேஜில் நேரில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேரில் தான் நீங்கள் அந்த காலேஜஸ்க்கு, அலாட்மெண்ட் காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிகிரி கோர்ஸுக்கு. ஸோ அதே மாதிரியே பிடெக், ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, ஸோ இதுக்குமான கவுன்சிலிங் டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 4/9/2024 நடக்குது. ஸோ அவங்களுடைய ரேங்க் எந்த கேட்டகரியிலேருந்து, ரேங்க் 1-6 வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து 1-23 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்வைஸ்மென் வந்து 1-20 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நேரில் தான் அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னையில் அட்டன் பண்ணணும். அதே மாதிரியே 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களும், அவங்களுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 5/9/2024 வியாழக்கிழமை. ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 1-67 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அட்டன் பண்ணலாம் நேரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான இன் பர்சன் கவுன்சிலிங் ஃபார் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிடெக் இப்போ பொது கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு, எப்போ அப்படின்னாக்கா 22/8/2024 25/8/2024 வரைக்கும் ஆன்லைனில் வந்து நீங்கள் காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னா, ரேங்க் வந்து 1/1032 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது உங்களுடைய கட் ஆஃப் 200/120 வரைக்கும் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கான கால் லெட்டர்ஸ், அதாவது நேரில் நீங்கள் கால் லெட்டர்ஸ் வந்து எப்போ உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா, 29/8/2024 3/9/2024 இந்த 29ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம், அதாவது 3/9/2024 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கால் லெட்டர்ஸ், கவுன்சிலிங்கான அழைப்பு கடிதத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். நீங்கள் நேரில் தான் போகணும். எங்கே அப்படின்னா, அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னை அப்படின்ற அட்ரஸில் 6/9/2024 அன்னைக்கு நீங்கள் நேரில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அதுக்கு இந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி அதனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் அகாடமிக் படித்தவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கோட ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க. 200/170 கட் ஆஃப் மார்க் இருக்கிற வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஷெடியூலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூலில் இருக்கிற மாதிரி மறக்காமல் எல்லாமே போயிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு கேட்டகரியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிவிஎஸ்சி ஹெச் அண்ட் ஏஹெச் கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200/170 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 170க்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை வந்து வால்யூம் 2 அப்படின்னு சொல்லி, 170 பிலோ இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 83.5 கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும், 170 83.5 கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் வால்யூமில். ஃபஸ்ட் வால்யூமில் வந்து 200 லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170.5 வரைக்கும், 05 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃப். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த காலேஜஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நீங்கள் அந்த காலேஜஸ்க்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், போனஃபிட் சர்டிஃபிகேட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6th to 12th standard வரைக்கும் தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டிசி, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் சேரும்போது அலாட்மெண்ட் வந்த உடனே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஃபுட் டெக்னாலஜிக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னாக்கா, ஜஸ்ட் tanuvas.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கனாலே அங்கேயே வந்து உங்களுக்கு பிவிஎஸ்சிஹெச்சுக்கு வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிடெக்கு அகாடமிக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பாய்ஸ், கேர்ள்ஸ், சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸர்வைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டோட லிங்க் வேணால் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது ரேங்க் லிஸ்ட் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. மறக்காமல் இந்த டேட்ஸில், குறிப்பிட்ட டேட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. மறக்காமல் அருள் டெக்கின் ஃபை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.